நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீரங்கநாதனுடைய அனுகிரகத்தோடு நம்ம மறுபடியும் திருவனந்தபுரம் போகலாம். திருவனந்தபுரம் பெருமை அனந்த பத்மநாபன் அங்கே சயனிச்சுட்டு இருக்கார்னு சொன்னோம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் எப்படி வந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமபட்டாபிஷேகத்தில் விபீஷணனுக்கு ரங்கநாதனை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எழுந்தருளை பண்ணி கொடுத்தார். அவர் ஸ்ரீலங்கைக்கு போகாமல் இங்கே தங்கிட்டார் நம்மளை பார்த்துட்டு இருக்கணும்னு. அப்போ அனந்த பத்மநாபன் எப்படி வந்தார்? ரெண்டு பேரும் ஒரே பாவத்தில் இருக்கான்னு சொல்கிறமே, இவரையும் யாராவது கொடுத்தாளா, இங்கே வந்து எடுத்துன்னு வந்து பிரதிஷ்ட பண்ணாளா, எந்த சில்பியானவர் இவரை வெடித்தார், இவ்வளவு நீளத்துக்கு ஒரே கல்லில் எப்படி முடிஞ்சது, தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அனந்த பத்மநாபனுடைய புராணம் அற்புதமான ரெண்டு சரித்திரங்களை சொல்கிறது. அதாவது இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி வில்வமங்கலம் என்ற சுவாமிகள் மூலமாகவும் திவாகரன்ற முனிவர் மூலமாகவும் அங்கே வந்து கம்பீரமாக பிரதிஷ்டையாக இருக்காராம். ரெண்டு விதமான சரித்திரங்கள். வில்வமங்கல் குருவாயூர்லேருந்து வந்து இங்கே இந்த பிரதிஷ்டை நடந்தது. திவாகர முனிவர் அனந்தன் காட்டில் வந்து இந்த பிரதிஷ்டையை பண்ணார்னு ஒரு வசனம். இன்னொன்று, வில்வமங்கலும் திவாகர முனிவரும் ஒத்தரே தான் அப்படின்னு பலவிதமான வியாக்கியானங்கள் இருக்கே தவிர அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்முடைய சிந்தனை யார் பிரதிஷ்டை பண்ணியிருந்தா என்ன, அங்கே எப்படி சுவாமி வந்தார். வில்வமங்கலுடைய சரித்திரத்தில் பார்த்தோன்னா வில்வமங்கலத்திலையும் மூன்று விதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. மூணு வில்வமங்கலம் இருக்கா குருவாயூர் புராணத்தில். அப்போ குருவாயூரப்பனுடைய காலத்தில் பட்டத்ரி குரூரம்மை வில்வமங்கல்னு இருந்த மூணு பேர் சமகாலத்தில் இருந்த வாழ்ல இருந்த வில்வமங்கல் தான் அனந்த பத்மநாபன் பிரதிஷ்டையாரத்துக்கு காரணமாக இருந்தார்னு ஒரு சாரார் குருவாயூரில் சொல்கிறார். சில பேர் திருவனந்தபுரத்தில் அந்த வில்வமங்கலம் இல்லை, இவர் மூத்த வில்வமங்கல்னு சொல்கிறா. அதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. அனந்த பத்மநாபன் எப்படி வந்தார்? வில்வமங்கலம் மூலமாக வந்தாராம். வில்வமங்கலம் குருவாயூரில் எப்பவுமே அவருக்கு என்ன பெருமை, பகவான் அவர் மடியில் உட்காந்து விளையாடுவான். அவர் ஏதாவது சமையல் பண்ணணும்னு சொன்னால் இவன் உட்காந்து அடுப்பை மூட்டி தளிய பண்ணிட்டு இருப்பான். பந்தலில் ஏறி கரிகாயெல்லாம் பறித்து கொடுப்பான், நறுக்கி கொடுப்பான். அவ்வளவு கிருஷ்ணனும் வில்வமங்கலும் அந்யோன்யமாக இருக்கிறவா. ஒரு நாள் என்னாச்சு, இவர் ஸ்நானம் பண்ணிட்டு தியானத்தில் இருக்கச்சே வில்வமங்கல போய் தான் ஸ்நானம் பண்ணாமல் இந்த கிருஷ்ணன் தொட்டுட்டானான். பரமாத்ம ஸ்வரூபம்னு இவருக்கு தெரியல. இடது கையால் அலட்சியமாக என்ன பண்ணார், தூர கிட்ட இங்கேருந்து ஒத்தி போன்னு தள்ளி விட்டார். குழந்தையை பிடிச்சி தள்ளினாராம். கோபம் வந்துருத்து. நம்ம கூட நம்ம ஆற்றுல சில குழந்தைகளை கிட்ட வராதேன்னு தள்ளினோன்னா அது முகத்தை பார்க்குமே அத்தனை ரோஷம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு ரோஷம் இவருக்கு, என்னை பிடிச்சி தள்ளிட்டியா வில்வமங்கல், இனிமேல் நான் உங்ககிட்டயே இல்லை, நான் வேற ஊருக்கு போகிறேன்னு கத்திட்டு ஓட ஆரம்பித்தான். என்ன பண்ணுவார் வில்வமங்கல், கிருஷ்ணா என்னை மன்னிச்சுடுறான், நான் ஒரு மனுஷிய சுவாவத்தால் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, உன்னை இதுவரைக்கும் ஏதாவது கோச்சு அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஓடுறார். அவரை துரத்தின்றே வில்வமங்கலம் ஓடுறார். எங்கே போனான் சுவாமின்னே இவருக்கு தெரியலையாம். அதனால தான் குருவாயூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் திருவனந்தபுரத்துக்கும் எப்படி ஒத்துமை இருக்கும், குருவாயூருக்கும் திருவனந்தபுரத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். குருவாயூரில் போய் தரிசனம் பண்ணவாளுக்கு தெரியும், நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுவோமோனோ அப்படி தொழுதுட்டு அப்படி ஒரு பிரதட்சிணம் வந்தோன்னா எல்லா சன்னதியிலையுமே சுவாமி மெயின் டைட்டி எங்கே இருக்கானோ அங்கே தானே பிரசாதத்தை கொடுப்பா. குருவாயூரில் மாத்திரம் அது கிடையாது. நாம் ஒரு பிரதட்சிணம் வரணும், வந்தால் இந்த பூஜையை முடிச்சுட்டு இந்த நம்பூதிரி இருக்காரு சுவாமியோட அந்த பூஜா பாத்திரம் சந்தனம் துளசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கே போய் உட்கார்வார்னா குருவாயூர் பிரதட்சிணத்தில் பின்னாடி அனந்த பத்மநாபனுடைய சயனம் இருக்குமா, அங்கே போய் அவர் உட்கார்வார். நாம் அங்கே போய் தான் பிரசாதத்தை வாங்கிக்கணும். அது மாதிரி திருவனந்தபுரத்துக்கு வந்தால் அங்கே திருவனந்தபுரத்தில் பகவானுடைய பிரதட்சிணத்தில் ஓரிடத்துல பரமகம்பீரமாக அம்பாடி கிருஷ்ணர் அங்கே பிரதிஷ்டையாக இருக்காரோ அந்த சுவாமிக்கும் பத்மநாபனோட சேர்த்து தான் ஸ்ரீவேலி. தனியாக பத்மநாபனுக்கு ஸ்ரீவேலி கிடையாது, கிருஷ்ணரை சேர்த்துன்னு அந்த ஒரு பிரதட்சிணம் வந்து வடக்கு பிராகாரத்தில் கிருஷ்ணனை அழிச்சுட்டு தான் இவர் ஸ்ரீவேலிக்கு மரியாதையாக போவாராம். அப்போ குருவாயூரில் அனந்த பத்மநாபன் எப்படி திருமலையில் நுழையச்சே ரங்கநாதரோ, எப்படி ஸ்ரீரங்கத்தில் நுழையச்சே திருமலையப்பனோ, அதுபோல குருவாயூரில் அங்கே சாட்சாத் அனந்த பத்மநாபன் அனந்த பத்மநாபனுடைய க்ஷேத்திரத்தில் திருவம்பாடி கண்ணன். இது ஒரு கால் இந்த வில்வமங்கல் சுவாமியால் இந்த சரித்திரத்தில் இந்த ஒத்துமை ஏற்பட்டிருக்குமோன்னு புஸ்தகத்தில் இல்லை, நாம் அனுபவத்தில் வேணால் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இவர் துரத்தின்றே ஓடுறார் வில்வமங்கல். ஒரு இடத்துல பகவான் டிசப்பியர் ஆயிட்டான். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறார். கால் சலங்க கேட்கறதான், கையில் இருக்கக்கூடிய கங்கண சத்தம் கேட்கறது, ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. அதை ஓசையை துரத்தின்றே ஓடுறார் இவர்.
பெரிய காடு வந்துருத்து, இனிமே நான் அலைக்கழிக்காதே குழந்தை, எத்தனை நாள் உன்னை பார்த்துட்டு இருப்பேன், எங்க போறேன்னு சொல்லுனா, உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணான், ஏ வில்வமங்கள், என்னை பழையபடி நீ பார்க்கணும்னா அனந்தன் காட்டுக்கு, அனந்தன் காட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு சுவாமி மொத்தமா மறைஞ்சு போயிட்டானான். தரிசனம் இல்லை, ஒலியும் இல்லை, ஓசையும் இல்லை. பார்த்தார், அனந்தன் காடா, எனக்கு குருவாயூரத்தவரை ஒண்ணுமே தெரியாதே, அனந்தன் காடுக்கு எப்படி போவேன் அப்படின்னு யாரை விசாரிக்கிறது, பயங்கர காடு இருட்டின் இருக்கு, ஒத்தரும் எதிர வரல, அக்கம் பக்கம் வீடுகள் இல்லை, கிருஷ்ணா இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியேன்னு ராசக்கிரீடையில கோபிகள் கையில் காட்டில் தவிச்சா மாதிரி தவிச்சுண்டே தேடிண்டே போறார். பார்த்தார் கிருஷ்ணர், இனிமே வில்வமங்களை படுத்தக்கூடாதுன்னு ஒரு அனுகிரகம் பண்ணாராம். என்ன அனுகிரகம், இவர் தேடிண்டே போச்சே, ஒரு காட்டில் ஒரு மரத்துக்கு கீழே ஒரே ஒரு வேடுவ ஸ்திரீ, அந்த வேடுவ ஸ்திரீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ குழந்தைய மரத்துல தூளியை கட்டி உள்ளுக்குள்ள படுக்க வச்சு அப்படியே தூளியை ஆட்டின்றே இருக்கலாம். அந்த குழந்தை பாவம் தூங்கவே இல்லை, அது தலையை விட்டு தூளியிலேருந்து கீழே இறங்கிறது, காலை உதச்சுட்டு இறங்கிறது, இவளுக்கு வேலை செஞ்ச ஒரு பெரிய அலுப்பு. அதனால என்ன பண்ணா, அந்த தூளியில இருக்க அந்த குழந்தையோட காலை ஒரு அடிச்சு அடிச்சு மிரட்டினானா, இந்த பார் நீ தூங்கலேன்னு சொன்னா உன்னை கொண்டு போய் அனந்தங்காட்டில் போட்டுருவேன், ஜாகிரத அப்படின்னு மிரட்டினானா. இந்த ஒரு சத்தம் வில்வமங்களுக்கு விழுந்தது. நம்ம கூட சில சமயம் ஆஃபீஸில் சொல்வாளோனோ, ரொம்ப சரியாக வேலை செய்யலைன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி விடுவேன்னு வா, அது வழக்கம் தானே. இப்போ எவனும் பயப்படுறதில்லை, மாற்றிக்கோங்கோன்னு வா, ஏன்னா எங்கேயுமே தண்ணி இல்லை, எங்கே மாற்றினா என்ன அப்படின்ட்டு இவனுக்கு தைரியம். அந்த மாதிரி குழந்தைகளை மிரட்டச்சு சில ஆற்றுல கூட, இந்த பார் சாப்பிடலைன்னா பூஜாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு அந்த அம்மா என்ன பண்ணுவா, தன்னோட ஹஸ்பண்டை காட்டுவாளாம் அப்படி, அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கே. இந்த குழந்தை அப்படி நிமிந்து பார்க்கும், ஏன் சொல்கிறேன்னு கேட்குறியா, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அங்கே தான் பிடிச்சி கொடுத்தாருன்னு வா, அதுக்கு மேலே வியாக்கியானம். அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணான், அனந்தன் காட்டில் உன்னை தூக்கி போட்டுடுவேன், ஜா ஓடி போனார். அந்த அம்மாவோட கையை பிடிச்சிட்டாராம், அம்மா எனக்கு நீங்கள் குரு ஸ்தானம், கண்ணனை ஒரு வார்த்தையில் காட்டு கொடுத்துட்டேலே, அந்த அனந்தன் காடு எங்கே இருக்குன்னார், இப்படி போனால் 18 கிலோமீட்டரில் வரும்னு அந்த அம்மா வழி சொன்னால், அடுத்த க்ஷணம் அந்த 18 கிலோமீட்டர் எப்படி வந்தார்னு தெரியல, ஓடி வந்துட்டாராம். காடு கிருஷ்ணா அனந்தன் காட்டுக்கு வர சொன்னியே, வந்தாச்சு, எங்கே இருக்க, எங்கே இருக்குன்னார். இதோ இருக்கேன் பாருங்கன்னு ஒரு குரல் வருது. பார்த்தா அந்த அனந்தன் காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய இழுப்ப மரமாக, இழுப்ப மரத்துலேருந்து குரல் கேட்குறது. இழுப்ப மரத்திலேருந்து குரலாறு கிட்டக்க போறார். அந்த கிட்டக்க போனால் இழுப்ப மரத்துக்கு நடுவுல சுவாமி ஒரு ஓட்டையை பண்ணிட்டு, நவநீத கண்ணனாய் கேயூர் அங்கத கங்கனோ தமமகாரத்ரங்குலியங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கே ருகம் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சி தலசத் பீஹிதம்பராலம்பினி கிருஷ்ணா ஆலம்பே விமலம் புஜத்துதிபதம் மூர்த்தியம் தவார்த்தி சித்தியமோ. கிருஷ்ணன் சர்வ தரிசனத்தை சர்வாலங்கார ரூபத்தோடு கொடுத்தான், அதை மரத்தை போய் கிருஷ்ணான்னு கட்டிண்டார். என்னை மன்னிச்சிடுவார். இவர் கட்டின அடுத்த க்ஷணம் என்னாச்சு, அந்த மரம் படாலு ரெண்டா முறிஞ்சுதான். உங்கள் விஜய் கிருஷ்ணன் சர்வ தரிசனத்தை சர்வாலங்கார ரூபத்தோட கொடுத்தான், அதை மரத்தை போய் கிருஷ்ணான்னு கட்டிண்டார். என்னை மன்னிச்சிடுவார். இவர் கட்டின அடுத்த க்ஷணம் என்னாச்சு, அந்த மரம் படாலு ரெண்டா முறிஞ்சுதான், கீழே விழுந்துருத்து. விழுந்த அடுத்த க்ஷணம் எங்கடா மறைஞ்சு போயிட்டேன்னு கேட்டார். இதோ பார் அப்படின்னு சுவாமி என்ன பண்ணா, மரத்திலேருந்து 3 பெரிய அந்த ஒரு ஊருக்கு போகக்கூடிய அளவுக்கு விஸ்வரூபத்தை சயனகோலத்தோட சுவாமி காமிச்சானாம். 3 ஊர்ல, தலை ஒரு ஊர்ல, அவருடைய சரீரம் ஒரு ஊர்ல, பாதமானது ஒரு ஊர்ல, திருவல்லம், திருவனந்தபுரம், திருப்பாதபுரம் அப்படின்ற 3 ஊருக்கு வியாபிச்சுட்டான் அனந்த சயனனாக. இவருக்கு எங்க அந்த திருவனந்தபுரத்தில் அவருடைய உதரம் மாத்திர நாபியில பிரம்மா தெரிகிறார், சிரசு எங்க இருக்குன்னு தெரியல, திருவடி எங்க இருக்குன்னு தெரியல, இது என்னடா காட்சி, இது எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா, 3த்தையும் ஒன்னா குறுக்கிண்டு எனக்கு நான் சேவிக்கிற மாதிரி பாதாதி கேசமோ கேசாதி பாதமோ எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னார். உடனே கவலைப்படாதீங்கோன்னு 3 ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய ரூபத்தை குறைச்சுண்டு திருவனந்தபுரத்துல 3 வாசப்படிகளில் பகவான் அந்தந்த ஊருக்குண்டான ஞாபகத்தோட சிரசு, நாபி கமலத்தில் பிரம்மா, திருவடி அப்படின்னு இங்கே நம்ம தரிசனம் பண்ணுறது மாதிரி அனந்த சைனனாக ஒரே இடத்துல காட்சி கொடுத்தான். பரமானந்தம் அவருக்கு சோஸ்திரம் பண்ண ஆரம்பித்தார். அப்படி அங்கே சுவாமி வந்தான். திவாகர முனிவருடைய சரித்திரம்னு சொன்னமோனோ,
திவாகர முனிவர் எப்படிப்பட்டவர்னா அவரும் கிருஷ்ண பக்தர். அவர் கிருஷ்ண பக்தராய் இருந்துட்டு பகவானையே தியானம் பண்ணுவார். சுவாமி அவருக்கு பலவிதமான தரிசனங்களை எல்லாம் நிதர்சனமா கொடுப்பான். அவருக்கு குழந்தை கிடையாது. ஒரு நாள் கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டே இருக்கச்சே, இதே மாதிரி என்னோட சாஸ்வதமா விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை கொடுப்பையோ. அத்த க்ஷணம் பார்த்தான், உங்களுக்கு நானே வந்து தரிசனம் கொடுக்கிறேன், உன்னி கிருஷ்ணன் மனசில் கலிக்கும் போல் உன்னிகள் வேணுமோ மக்களாயின்ற ஒரு ஞானோதயம் உங்களுக்கு பிறக்கலையே பார்த்தான் கிருஷ்ணன். அடுத்த க்ஷணம் ஓடி வந்து ஒரு குழந்தையா இவருக்கு வந்துட்டான். பகவான் தெரியல யாருக்கு, திவாகர முனிவருக்கு. அப்பா நீ யாருன்னார், நான் ஒரு குழந்தை அனாதை, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, பர்மிட் பண்ணலன்னா உங்களோட இருந்துப்பேன்னா தாராளமாக இருந்துக்கோ, அவ்வளவு கடாட்சமாக இருக்கே, எங்கள் கண்ணனையே பார்க்குற மாதிரி இருக்கே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவனை அரவணைச்சுட்டார். அப்போ அந்த குழந்தை ஒரு கண்டிஷன் போட்டு தான், திவாகர முனிவரே உங்களோட இருப்பேன், எத்தனை நாள் இருப்பேன் தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்னை கோச்சுண்டேன்னு வச்சுக்கோங்க, ஓடி போயிடுவேன், உங்ககிட்ட தங்க மாட்டேன்னு சொன்னானான். உன்னை போய் நான் கோச்சு பண்ணடா, உன் கடாட்சம் எங்கே, நான் பாக்கியம் பண்ணியிருக்கேனே வானார். மறுநாள்லேருந்து வளர ஆரம்பித்தான். சுவாமிக்கு என்னதே கிருஷ்ணனோனோ அதை லீலை வேணும்னே இவருக்கு கோபம் வரா மாதிரி இவரை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கானா. இவர் பூஜை பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காரிச்சே வேணும்னே இவரை தொட்டுடுவான். மறுபடியும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவார், மறுபடியும் தொடுவான். பூஜையே பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, ஸ்நானமே பண்ணிட்டு இருப்பார். இவர் கோச்சுக்கவே மாட்டார். இவர் அத்தனை கருணை சுவாமி பேரில். ஒரு நாள் அவர் அந்த சுவாமிக்கு தொடுத்து வச்சிருக்கிற துளசி தெச்சி மாலை இருக்க அவர் அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள அந்த மாலையை போட்டு, ஏண்டா சுவாமி மாலையை நீ போட்டுட்டியா, நான் போட்டுண்டா என்ன, அவன் போட்டுண்டா என்ன அப்படின்னா அப்படியோ கோச்சுக்கூடாது, பகவான் இவன் குழந்தை கண்டிஷன் போட்டிருக்கான், பரவாயில்ல பரவாயில்ல கைட்டி வச்சுடுவார். அவருக்கு ஆகாரங்கள்லாம் சுவாமிக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பார் தயாரா, அத பால் பாயசம் சீடை முறுக்கு பக்ஷணங்கள்லாம். அவர் அந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்காக மணியை எடுக்கச்சே இவன் உட்காந்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே இருப்பானா அவருக்கு அப்பவும். அதனால தான் ஸ்ரீஜெயன் தீ முதலிய காலங்களில் நம்மத்தில் இருக்கிற குழந்தைய என்ன பண்ணுவோம், 4 மணிக்கு அந்த குழந்தையோட காலை நம்ம மாவில் தோச்சு நம்ம ரொம்ப சுலபமாக அதை அந்த குழந்தைய அப்படின்டே வந்து கால் போட்டுருவோம். அது வரைக்கும் அந்த கிருஷ்ணன் கால் கிருஷ்ணன் கால்னுவோம். நைவேத்தியம் பண்ணுறதுக்காக அந்த குழந்தை பக்கத்தில் வந்து தெரியாமல் ஒரு சீடை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோமே அத்தனை கோபம் வந்துடும். எப்படி அப்படி கோச்சு கூடாதுன்னு திவாகருடைய முனிவர் அந்த சரித்திரத்தினுடைய தாத்பரியம் நமக்கு. அப்பவும் கோச்சுக்கல சரின்னு எல்லா பக்ஷணங்களையும் அவனுக்கே கொடுத்துட்டார். மறுநாள் என்னாச்சு, இவர் சாலிக்கிராம பொட்டியை திறந்து வச்சுட்டு சாலிக்கிராமம் திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த சாலிக்கிராமத்தை எல்லாம் எடுத்து பத்திரமாக ஒரு வெள்ளி தட்டில் வச்சிருக்கார். இந்த குழந்தை திவாகருடைய பிள்ளை என்ன பண்ணான், கிடுகிடு கிடுகிடுன்னு வந்தான். அந்த ஒரு மகரிஷி பார்த்துட்டே இருக்கச்சேயே அந்த சாலு கிராமத்தை எடுத்தான், வாயில் போட்டுண்டான், விழுங்கிட்டானான். இதுவரைக்கும் கோபம் வராத திவாகருக்கு பரம கோபம் வந்துருத்து, சாலு கிராமத்தையே விழுங்கிட்டியே, உன்னோட ஒரு தொல்லை பொறுக்க முடியலையே, போய் இங்கேருந்து சாலு கிராமத்தை எங்கேருந்து நான் வாங்குவேன் கத்தினார். ஆகா நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு, என்னோட கண்டிஷன் கோச்சுண்டா கிளம்பிடுவேன், நான் கிளம்புறேன்னு ஓட ஆரம்பிச்சானா. அப்பத்தான் பரமாத்ம ஸ்வரூபம்னு திவாகருக்கு தெரிஞ்சது. அங்க வில்வமங்கள் கதறினா மாதிரி இவரும் பின்னாடியே ஓடி வரார். சால கிராமமுடைய நம்பின்னு ஆழ்வார் உன்னை வர்ணிச்சிருக்காருப்பா, ஆழ்வார்க்கு தெரிஞ்ச ஞானம் கூட எனக்கு தெரியலையே, நீ சால கிராமத்தை சாப்பிட்டா என்ன, சால கிராமத்துக்கு உள்ள நீர் தான் என்ன, சாப்பிட்டவன் எதை சாப்பிட்டானோ அதுக்குள்ள இந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கவே இல்லையேன்னு துரத்தின்றே ஓடுறார். பாதி வழி ஓடின உடனே இவரை ரொம்ப கஷ்டப்படுத்தல அந்த குழந்தை என்ன பண்ணித்து, அனந்தன் காட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அனந்தன் காடு எங்க இருக்குன்னு வழியும் சொல்லிவிட்டான். நேர திவாகர முனிவர் ஓடினார் அனந்தன் காட்டுல. மறுபடியும் ஒரு இழுப்ப மரத்துல வில்வமங்கள் மாறி பகவான் கிருஷ்ணன் தரிசனம் கொடுத்தான். இங்க நீ இருக்கியோன்னார், அங்கேயும் இழுப்ப மரம் உடஞ்சது, பெரிய ரூபத்தை எடுத்துண்டு 3 ஊருக்கு பகவான் வியாபிச்சு நின்றான். அங்க வில்வமங்கள் பிரார்த்தனை பண்ண மாதிரி இவரும் பிரார்த்தனை பண்ணார், எல்லாத்தையும் அடக்கிண்டு ஒரு ரூபத்துல வரணும். அங்க என்ன பண்ணா சுவாமி, இவருக்கு சௌகரியமா ஒரு ரூபத்துல வந்துட்டான். திவாகரர் கிட்ட இவன் ஒரு கண்டிஷன் போட்டானா, நான் ஒரு ரூபத்துல வரேன், ஆனா எந்த அளவுல இருக்கணும், எப்படி இருக்கணும், அந்த சைஸ் என்னன்றதை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க, அந்த சைஸுக்கு வந்துடுறேன்னா. உடனே அவர் பார்த்தார் தன்னுடைய திருதண்டம் இருக்கணும், அந்த தண்டத்தை எடுத்தார். தண்டத்தை அளந்தார்னா அது 6 அடி இருந்துதான். அந்த 6 அடி தண்டத்தை திவாகரர் என்ன பண்ணார், அந்த பகவான் அனந்த சயனனாக தன்னுடைய உதரத்தை மாத்திரம் காமிச்சுட்டு சயனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வாசப்படியில 1, 2, 3 தடவை தண்டத்தை வச்சாராம். அப்போ அது என்னாச்சு, 3 × 6 = 18 feet வந்துருத்து. இந்த அளவில் நீ எனக்கு திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் தரிசனம் கொடுத்தா போரும்னார்.
அடுத்த க்ஷணம் பகவான் திருவல்லம் திருவனந்தபுரம் திருப்பாதபுரம் மூணு ஊரையும் ஒன்னாக்கின்றான். இவருடைய பிரார்த்தனைக்காக ஆதிசேஷன் புடை சூழ மூன்று தண்டங்கள் வச்ச இடத்துல பகவான் 18 அடியில் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தானா. அதனால தான் நம்முடைய இந்து சமுதாயத்தில் இன்னைக்கும் 18 வசதி நம்ம சொல்றோமே, புராணம் 18, உபபுராணம் 18, பண்டிகையில் ஆடி 18, பாரத யுத்தம் நடந்தது 18 நாள், 18 அக்ஷோகினி சைன்யங்கள், உயர்ந்த பகவத்கீதையை பகவான் நமக்கு உபதேசம் பண்ணானே அந்த பகவத்கீதையினுடைய அத்தியாயம் எத்தனை, 18 அத்தியாயங்கள். இந்த 18 மகிமையெல்லாம் எங்கே வந்ததுன்னா, சுவாதி சிறுநாள் சொன்னார், என்னைக்கு எங்கள் அனந்த பத்மநாபன் 18 அடியாக நீண்டானோ அன்னைக்கே 18க்கெல்லாம் பெருமை வந்துருத்துறா. அதனால தான் அனந்த பத்மநாபனுடைய அனுகிரகம் ஸ்டார் விஜய் டிவியினுடைய 18வது பக்தி திருவிழாவில் அனந்த பத்மநாபனை பற்றி நம்ம கேட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். 18 அடிகள் அவன் நீண்டான், இவருக்கு பரமகாட்சி. சுவாமிக்கு அடுத்த கஷணம் என்ன பண்ணான்னா, வில்வமங்கல கேட்கல, இவரை கேட்டானா, இப்படி என்ன பெரிய ரூபத்தில் இருந்ததை அடக்கி படைக்க வச்சுட்டேள், எவ்வளோ பெரிய உதரம் எனக்கு, நாபியிலேருந்து வேற பிரம்மா கிளம்பியிருக்கார், எங்களுக்கெல்லாம் ஒரே பசிக்கிறதே, என் குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கணுமே, எனக்கு ஆகாரம் வேணுமே, என்ன ஆகாரம்னு எப்படி விதுரன் வீட்டில் நின்றுண்டு அவனை கஷ்டப்படுத்தினாரோ அது மாதிரி திவாகரரை கேட்டார். பார்த்தார் திவாகரர், ஆகாரமாக என்ன பண்ணுவேன், பார்த்தா ஒரு மாங்காய் காய்ச்சி இருந்துதான், அந்த அனந்த பத்மநாபனுடைய பக்கத்தில் ஒரு மரம், அந்த மாங்காயை பறித்தார். இவர் பெரிய மகர்ஷியோனோ எம்பெருமானுக்கு நைவேத்தியத்தை அப்படியே கையாலையா காட்டுறது, ஏதாவது ஒரு தட்டில் வச்சு கொடுக்கணுமோனோ, தட்டு எங்க இருக்குன்னு பார்த்தார், எப்போவோ யாரோ திருவி போட்ட ஒரு தேங்காய் கொட்டாங்கச்சி அந்த மரத்துக்கு கீழே இருந்துதான், அதை எடுத்து பட்டு வஸ்திரத்தால் தொடச்சார். அந்த கொட்டாங்கச்சிக்குள்ள இந்த மாங்கனியை வச்சு அனந்த பத்மநாபனுக்கு முதல் தெய்வேத்தியமாக அதை சமர்ப்பிச்சாராம். அதனால தான் இன்னைக்கும் கேரளாவில் காலம்புற 3 மணிக்கு அந்த சுப்பிரபாதம் அந்த ஆன உடனே பகவான் எனக்கு பசிக்கிறது பசிக்கிறதுன்னுவானா, அங்கே இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் ஒரு கொட்டாங்கச்சியில் அந்த மாங்காவை வச்சு, அவ கேரளாவில் சரட்டா கனிமாங்கான்னு சொல்லுவாங்க, சரட்டான்னா கொட்டாங்கச்சி, கனிமாங்கான்னு அந்த மாவிடு சொல்கிறோமோனோ அதை வைப்பாலாம். காலக்கிரமத்தில் அவர் காலத்தில் ஒன்றுமே கிடையாது பாவம், அதனால் கொட்டாங்கச்சியில் வச்சார். ராஜவம்சம் வந்த உடனே என்னாச்சு, பல பேர் அந்த ராஜாக்கள் இதுக்காகவே அனந்த பத்மநாபனுக்கு தங்க கொட்டாங்கச்சியை பண்ணி சமர்ப்பணம் பண்ணியிருக்காளாம். தங்க மாங்காயை பண்ணலை, அது சாப்பிட முடியாதோனோ, அதனால் மாங்காய் இன்றைக்கி பச்சையாக காயாக தான் இருந்துட்டுருக்கு. அந்த தங்க கொட்டாங்கச்சியில் இன்றைக்கும் அனந்த பத்மநாபனுக்கு அந்த சரட்ட மாங்காய்த்தான் அப்படி ஒரு பிரபாவமாக இருக்கான். 3 வாசப்படியாக எம்பெருமான் பிரிச்சின்றார். அனந்த சயனம், திவாகரரே திருப்திதானோன்னு கேட்டானா. அந்த சுவாமியை திவாகரர் பரவசப்பட்டு எப்படி இருக்கும், அனந்த பத்மநாபனை போய் சேவிக்காதவா, போய் சேவிச்சு பாருங்க. அந்த 3 வாசப்படியில் நமக்கு ஒன்றுமே புரியாதான், எங்கே சிரசு இருக்குது, எங்கே ஹிருதயம் இருக்குது, எங்கே திருவடி இருக்குது, அலப்பாயும் நம்ம மனசு அங்கே ஓடுவோம் இங்கே ஓடுவோம், இதை தரிசனம் பண்ணலாமா அதை தரிசனம் பண்ணலாமான்னு அப்படி ஓடக்கூடிய சமயத்தில் தத அனுபகவதாஜ்யாவாஸ்ய பரமுச்சிதாம் அனுதினாபியுதயசாலினிம் நிகில ஜகதானந்ததாயினிம் கல்பாந்தேஷ்வப்யனபாயினிம் வரியசிம் சபர்யாம் கல்பயாமா சதிவாகர யதீஸ்வரகாம் சுகிருதபயோனிதிகி அனந்த பத்மநாபகாக. அந்த சர்வாலங்கார பூஷிதனாக சுவாமி கங்கணங்கள் எல்லாம் ஜொலிக்க அந்த மாங்கனியை சாப்பிட்டுட்டு ஓடி ஓடி முக்குணங்களுடைய தத்துவத்தை தெரிஞ்சுட்டு என்னை தரிசனம் பண்ணுன்னு அவருக்கு பூர்ணமான கடாட்சத்தானத்தனுடைய நேத்திரத்தால அவருக்கு அனுகிரகம் பண்ணி குளிராவா கடாட்சித்தான். அந்த பிரம்மாவை பார்ப்பனோ, ஆதிசேஷனை பார்ப்பனோ, கீழே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியை தரிசனம் பண்ணுவனோன்னு அனந்த பத்மநாபனுடைய பிரபாவத்தில் திவாகர முனிவர் ஆழ்ந்து போய் பக்தியில் அப்படியே கம்பீரமாக அவனுடைய பாத கமலங்கள்ல தன்னுடைய மனசை சமர்ப்பிச்சு நின்றாராம். பன்னக சயனா பத்மநாபா, பன்னக சயனா பத்மநாபா, பன்னக சயனா பத்மநாபா, பன்னக சயனா பத்மநாபா, பரிபாலயமா பங்கஜ நாப பல்லணக சயன பத்மநாபம் பரிபா.
Padmanabha
கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனந்த பத்மநாபனுடைய அற்புதமான பிரதிஷ்டை திருவனந்தபுரத்தில் எப்படி நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். எந்த ஒரு க்ஷேத்திரத்திலையும் இல்லாமல் மூன்று வாசற்படிகள் திருவனந்தபுரத்துக்கு. முதல்ல அந்த சிரஸில் தரிசனம் பண்ணிட்டு நடுவில் வந்து ஹிருதய கமலத்தில் பகவானுடைய நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரையை ரசித்து நம்மளையெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மாவனுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு சரணாகத ரட்சகனாம் அந்த எம்பெருமானுடைய திருவடியை சரணாகதி பண்ணக்கூடியது மூன்றாவது வாசல். இந்த மூன்று வாசல்களில் பகவான் எதுக்காக இவரும் மூன்று தடவை தடியை வச்சா கூட 18 அடிக்கு சுவாமி ஒரே ரூபத்தில் இருக்கலாமே, ஏன் மூன்று பாகமாக தன்னை பிரித்து கொண்டார் அப்படின்றது தான் திருவனந்தபுரத்தினுடைய ஒரு வைபவமா. காரணம் என்னன்னா, வாழ்க்கையில் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா மூன்று விதமான தாத்பரியங்கள் நம்மளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அதான் அனந்த பத்மநாபனுடைய பிரபாவம். அதாவது நமக்கு லோகத்தில் மும்மூர்த்திகள்னு முதல்ல நம்ம சிருஷ்டி கிரமத்தில் சொல்லுவோம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்பது மூன்று. திருவனந்தபுரத்தில் என்ன அழகுன்னா, இந்த மூன்று மூர்த்திகளும் ஒரே கர்ப்பகிரகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய திவ்யஸ்தலம்ன்றது தான் திருவனந்தபுரத்துக்கு பெருமை. நாபி கமலத்தில் பிரம்மா சிருஷ்டி சென்றிருக்கார், அனந்த சயனாக ஸ்திதி காப்பாற்றின்றிருக்கார் மகாவிஷ்ணுவானவர், சம்ஹாரம் பண்ணக்கூடிய சிவலிங்கமானது பரமேஸ்வரன் அனந்த பத்மநாபனுடைய கைக்கு கீழே இருக்காராம். ஆக மூன்று மூர்த்திகளும் அங்கேயும் மூணுன்ற நம்பர் வருது. சிவபெருமானை பூஜிப்பதாக ஒரு வரலாறு, இன்னொரு வரலாறு அங்கே பிரளய காலம். அந்த பிரளய காலத்தில் வந்து மூன்று மூர்த்திகளும் பிரளயம்னா எல்லாரும் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருவாளாம். அப்போ தான் லோகம் கடைசி காலம். ஆனால் அந்த பிரளயத்துக்கு மேலே பகவான் அந்த தவை விசேஷே பனிராஜசேஷே ஜலைகசேஷே புவனேஸ்வசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூப சுயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மான அனந்த பத்மநாபன் படுத்துட்டுருக்கார் பிரளயத்தில். அப்போ அந்த பிரளயம்னு உடனே நாபி கமலத்திலேருந்து பிரம்மா வந்தாச்சு, சிவன் பார்த்தார் நாமும் பிரளய சக்தியோடு சேரணும்னு திருவாண்டத்தில் அனந்த பத்மநாபன் கீழே வந்துட்டாராம். அது ஒரு வரலாறு. மற்றொரு வரலாறு, சிவபெருமான் கிட்டக்க அந்த பஸ்மாசுரன் வரம் வாங்கினான். என்ன வரம், யார் யார் தலையில் நான் கையை வச்சாலும் அவன் அழிஞ்சு போயிடணும்னு வாங்கினான். சரித்திரம் நமக்கு தெரியும். உடனே அவர் கொடுத்தேன்னு சொன்னார் கருணையோட. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக சிவபெருமான் தலையில் கையை வைக்கிறதுக்காக அவன் நீட்டினான். உடனே அவர் என்ன பண்ணார், வேகமாக பஸ்மாசுரன் கிட்டேருந்து ஓடி வந்து திருவாண்டத்தில் நுழைஞ்சு அனந்த பத்மநாபனுடைய கர்ப்பகிரகத்தினுடைய முதல் பகுதியான பகவானுடைய சிரஸான அனந்த சயனத்தை தொட்டுண்டு உட்கார்ந்துட்டாராம். மகாவிஷ்ணு கேட்டார் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை, இது போல ஒரு வரம் கொடுத்தேன், ஏன் கொடுத்தேன் ஆயிடுத்து, அவனே துரத்திட்டு வரான் சுவாமி சொன்னாராம், கவலைப்படாதே அப்படின்னு தான் பார்ஸ்வவின்யஸ்தகஸ்தனாக தன்னுடைய சிரசுக்கு கீழே திருவரங்கம் மாதிரி தன்னுடைய கையை வச்சுட்டு படுத்திருந்த அனந்த பத்மநாபன் அடுத்த க்ஷணமே தன்னுடைய கையை எடுத்து சிவலிங்கத்துக்கு மேலே அப்படி காமிச்சாராம். இந்த ரூபத்தை இங்கே நீங்கள் பார்க்கலாம், அப்படி மேலே அப்படி காமிச்சாராம். என்ன காரணம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவன் வரட்டும், இந்த கையாலேயே அவனை அழிக்கிறேன் அப்படின்னு அப்படி கையை அப்படி தூக்கி காமிச்சார். அவன் வந்த உடனே அவனை பரீட்சை பண்ணுறதுக்காக அவனுடைய தலையிலேயே அவனுடைய கையை வைக்க சொல்லி பஸ்மாசுரனை மகாவிஷ்ணுவானவர் அழித்தார் என்பது வரலாறு. அந்த வரலாறுக்காக இங்கே ஓடி வந்த சிவபெருமான் அவர் கையை காண்பிக்க அந்த கைக்கு கீழே அங்கே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்னு மும்மூர்த்திகளுடைய ஒரு ஸ்தலம். அந்த மூணு மாத்திரமா அங்கே ஒரு பிரபாவம், சத்வம் ரஜஸ் தமஸ்ன்றது. அதாவது உலகத்தில் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ரஜோகுணம், ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது தமோகுணம், பேலன்ஸ்டாக இருக்கிறது சத்வகுணம்னு பேர். அனந்த பத்மநாபன் மூன்று வாசப்படியில் நம்ம நிற்க வச்சு நம்மளை முதல் வாசப்படியில் சேவிக்கச்சே நம்ம ரஜோகுணத்தை பிடுங்கிக்கிறானா, வேகத்தை விடுங்கோ. ரெண்டாவது வாசப்படியில் நிற்கச்சே தமோகுணத்தை பிடுங்கிக்கிறான், ரொம்ப ஸ்லோவாக நிற்காதுங்கோ. மூணாவது போய் பத்மநாபான் அவனுடைய திருவடியை பார்க்குறோம் பாருங்கோ, அதை சரணாகதியில் காண கிடைக்காத சத்வகுணத்தை மூன்றாவது அந்த படியிலே நமக்கு பகவான் கொடுக்குறானான். ஆக அந்த மூன்று குணங்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஒத்துமை என்னென்னா, அஞ்சு குழி மூணு வாசல்ன்றது ஸ்ரீரங்கத்தில் பிரதானம். மூணு வாசலில் ரங்கநாதன் நடுவில் இருப்பான், இங்கேயும் மூணு. ஒருத்தர் பிராணன் போகிறதுக்காக நதியில் விழுந்துட்டான்னா அவனை ஒத்தனமே காப்பாற்றலைன்னா பகவான் எத்தனை தடவை அவனுக்கு சான்ஸ் கொடுப்பார்னா மூணு தடவை தூக்கி தூக்கி விடுவாராம். அதை மூணு தடவை அவன் தூக்கி விடுறதுக்குள்ளே அவன் நீந்தி வஞ்சிடணும், இல்லைன்னா அவனை பகவானால் கூட காப்பாற்ற முடியாது. அதுவும் மூணாக இருக்குது. நம்ம எடுக்கிற ஆரத்தியில் மங்களகரமான காரியங்களில் மஞ்சள், நீர், சுண்ணாம்புன்னு மூணை கலக்கிறோம். அதே மாதிரி
இந்த ஒரு நிகழ்ச்சியை இசையும் உரையுமா நம்ம பண்ணிட்டு இருக்கமே காரணம் என்ன? அதுவும் அந்த மூணு தான் காரணம். ஒரு பாட்டுன்னு சொன்னா பல்லவி இருக்கணும், அனுபல்லவி இருக்கணும், சரணம் இருக்கணும். இது மூணு இருந்தா தான் பாட்டு. அனந்த பத்மநாபன் அங்க சங்கீத கோலத்தோட முதல் வாசப்படி பல்லவியாகவும், இரண்டாவது வாசப்படி அனுபல்லவியாகவும், மூன்றாவது பூர்த்தி செய்யக்கூடிய சரண கமலபாதங்களோட அங்க இருக்கான் அப்படின்றது தான் அந்த மூன்றோட ஒரு பிரபாவம்.